மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். முதலில் உலகிலுள்ள எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். மாணவ செல்வங்களை, இன்று நாம் இயல் மூன்றிலுள்ள கவிதை பேழை காசி காண்டம், இதை இயற்றியவர் அதி வீரராம பாண்டியர். அந்த கவிதையை வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த கவிதை வந்து அதே விருந்து போற்றுதலை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ரெண்டு ஜோடி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும், இங்கே இந்த பக்கம் ஒரு ஆணும் பெண்ணும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு வீட்டுக்கு இன்னொருத்தர் வராங்க. வரும்போது எவ்வளோ இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க பார். அவங்க வீடு ஆனால் குடிசை வீடு தான், ஓலையில் தான் வேஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த விருந்தினர்களை அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறாங்க பார். அருமையான படம் அப்படிதானே. இதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். முதல்ல வந்து நூல்வழி பகுதிமா. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். காசி நகரம் இருக்குல்ல, அதனுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. துறவுன்னா என்னது? இல்லற வாழ்க்கை இல்லாமல் ஆசைப்படாமல் இறைவனையே மனதில் வந்து அப்படியே தியானித்து கொண்டு மக்களுக்காகவே வாழ்கிறது. அது நாலு கர்மம், நாலு யோகம் சொல்லுவாங்க. ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம். அதில் கர்மயோகம் வந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை, சமூக தொண்டு பண்ணுறது. அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லறம்னா ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் இணைந்து இனிமையான தர்ம முறைப்படி நன்மைகள் செய்து வாழ்வது, அதுதான் இல்லறம். அப்புறம் பெண்களுக்குரிய பண்புகள், பெண்கள் வந்து என்னென்ன பண்புகளை அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிம்பாங்க. பெண்களுக்குரிய குணங்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக, அதை பற்றி சொல்லக்கூடிய கருத்துகள். அப்புறம் வாழ்வியல் நெறிகள், நம்ம எப்படி வாழணும். நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து நமக்கு அழகாக திருக்குறளில் சொல்லியிருக்கார், ஒரு மனிதன் இந்த பூ உலகில் பிறந்தால் எப்படி வாழ வேண்டும். நம்ம திருக்குறள் படித்தாலே போதும், ஒரு மனிதன் தவறே செய்ய மாட்டான். அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கார் வாழ்வியல் நெறிகளை. அப்புறம் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை கொண்டு நமக்கு மறுவாழ்வு, மறு ஜென்மத்தில் நம்ம அடையக்கூடிய அந்த புண்ணியங்கள், நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இந்த காசி காண்டம். சரியா? இல்லொழுக்கம் கூறிய பகுதியிலுள்ள 17வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இந்த நூல்வழி முழுவதும் நீங்கள் நன்றாக படித்துவிட வேண்டும், ஒரு மதிப்பெண் வினால் வந்து கேட்பாங்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். முத்து நிறைய கிடைக்கக்கூடிய அந்த கொற்கையினுடைய அரசர் அதிவீரராம பாண்டியர். அப்புறம் மன்னர் கூட தமிழ் புலவராக இருந்திருக்கிறாங்க. அவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். மன்னர் மட்டுமல்ல, தமிழ் புலவராகவும் இருந்து இந்த நூலை இயற்றியுள்ளார். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை, அப்ப நருந்தொகையின் இன்னொரு பெயர் வெற்றி வேர்க்கை, அது வந்து சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது, தர்ம கருத்துக்களை. அது போக அவர் சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் இவருக்கு உண்டு. இவருக்கு நம்முடைய அதிவீரராம பாண்டியனுடைய பட்டப்பெயர் வந்து, சிறப்பு பெயர் வந்து சீவலமாறன். அவர் இயற்றிய நூல்கள் என்னெல்லாம்? நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். இந்த நூல்வழி பகுதி முழுவதுமாக நீங்கள் நன்றாக படித்து விட வேண்டுமாம்மா. அடுத்தது பாருங்கள், நுழையுமுன் பகுதி. அந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க அதை சுருக்கமாக நுழையுமுன் பகுதியில் கொடுப்பாங்க, பார்க்கலாமா? விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு போற்றப்படுகிறது. எல்லா சமூகத்திலையும் விருந்தோம்பல் ஒரு முறை உண்டு, அது வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகத்திலையும் இது ஒரு கண்டிப்பான ஒரு பண்பாடு, கட்டாயமான பண்பாடாக போற்றி இன்று வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் நம்முடைய தமிழர்கள். விருந்தினரை உளமாற வரவேற்று, மேலுக்கு அப்படியே ஒப்புக்கு அப்படியே முகத்தை சிரிச்சுக்கிட்டு வரவேற்கக்கூடாது, உள்ளம் மகிழ உளப்பூர்வமாக நம்ம வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி நமது இலக்கியங்கள் அழகாக பேசுகின்றன. விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகள், அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு அவங்க போகிறது வரை அவங்க மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா? நம்ம எப்படி அவங்கள கவனிக்கணும்?
அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பும் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது. வரக்கூடிய விருந்தினரை நம்ம எப்படி கவனிக்கணும், அதுக்கு ஒரு 9 பண்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிவீரர் அம்மா பாண்டியன் நமக்கு ஒரு 9 பண்புகளை சொல்கிறாரு. அந்த முறைப்படி வந்து அதை தவறாமல் நாம் வந்து விருந்தினரை கடைபிடிக்க, அது அவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க அந்த நுழையுமின் பகுதியில். இதை நம்ம இதை நல்லா படிச்சுடுங்கம்மா. அடுத்தது பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். ஒவ்வொரு வரியாக நான் வாசித்து உங்களுக்கு பொருள் கூறுகிறேன். புத்தகம் இருந்ததுன்னா பக்கம் 54 எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்கம்மா. விருந்தினனாக ஒருவன் வந்து, அதாவது ஒரு விருந்தினர் ஒருவர் வந்தால், விருந்தினராக ஒருவர் வந்தால், எதிரின் வியத்தல், அவரை வியந்து உரைத்தல், அவரை நல்ல பெருமையாக சொல்லணும். நீ அப்படி இப்படி இப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவரை வியந்து உரைத்தல், அவருடைய பெருமைகளை வியந்து உரைத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல சொற்களை. நன்மொழி என்றால் நல்ல, நன்மையான மொழி என்றால் சொற்கள், நல்ல சொற்களை அவரிடம் இனிமையாக பேசுதல். கடுகுடுகுடுன்னு பேசக்கூடாது, படப்படப்படன்னு பேசக்கூடாது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசக்கூடாது. திருந்துற நோக்கல், முக மலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், முகத்தை அப்படியே சந்தோஷமாக வச்சு பார்க்கறது. வருக என உரைத்தல், வீட்டுக்கு வாங்க வாங்க, ஒருத்தரை பார்த்த உடனே வாங்க 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 அப்படின்னு சொல்கிறது. வீட்டிற்குள் வருக என உரைத்தல், அப்படியே வாசல்லே நின்றுட்டு என்னங்க அதுன்னு கேட்டால் அப்படியே அனுப்பிடக்கூடாது. வீட்டுக்கு வரக்கூடியவங்கள வாங்க 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 அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லணும். வீட்டிற்குள் வருக என உரைத்தல், எழுதல் முன் அவர் எதிரில் நிற்றல், எதிரில் நிற்கணும்னு ஓடி போயிடக்கூடாது. மகிழ்வன செப்பல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவருடைய மனம் மகிழும்படியாக நாம் பேச வேண்டும். பொருந்துமற்று அவன் தன் அருகுறை இருத்தல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவரை உட்கார வச்சுட்டு ஹாலில் நம்ம உள்ளுக்கு போயிடக்கூடாது. அவரை உட்கார வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டு, எப்படி இருக்கிறீங்க, என்ன வியாபாரம்லாம் எப்படி போகுது, சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம வந்து விசாரிக்கணும். அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம தள்ளி போயிட்டோன்னா நம்ம வந்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில வீட்டில் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், வந்தவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க டிவியில் வந்து சீரியலை பார்த்துட்டு இருப்பாங்க, அது எவ்வளோ பெரிய தவறு. அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவருடைய நலன் விசாரிக்குதல். போமெனில் பின் செல்வதாதல், அவர் விடைபெற்று செல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஹாலில் இருந்துட்டே டாட்டா காமிச்சிடக்கூடாது, வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், கீழே வர போயிட்டு அவர் மன திரும்புறது வரை நின்று அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பழக்க வழக்கங்கள் பாரு. பரிந்தினன் முகமன் வளங்கள், அழகாக சொல்கிறாங்க பாரு, அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல், அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க, அவரை நல்ல பெருமையாக சொல்கிறது. இவ்வொன்பான், இந்த 9 ஆகிய இந்த 9 ஒழுக்கமும் வழிபடும் பண்பை விருந்தொம்பல் செய்யும் ஒரு இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு அழகாக இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து ஒரு மனப்பாட செய்யுள், கீழே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்டார் குறி. இதை வந்து உடுக்குறி இல்லைன்னா நட்சத்திர குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு சிறப்பு தகவலாக சொல்கிறாங்க, ஃபுட் நோட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், FOOT NOT ஃபுட் நோட். இது வந்து ஒரு சிறப்பு தகவல், இந்த ஸ்டார் குறி கொடுத்துருக்காங்க, நட்சத்திர குறி இல்லைனா உடுக்கு குறி, உடுக்குறிம்பாங்க, உடுக்குறி, புரியுதாம்மா. அப்போ நீ இந்த மனப்பாட செய்யுள், அன்னை மொழியை நீ எப்படி படிக்கிறையோ அதே மாதிரி இதையும் நீங்கள் படிக்கணும். இதுக்கு 3 மதிப்பெண், இது கம்பல்சரி க்வெஸ்சன், கட்டாய வினா. நீ அழகாக இதை படிச்சிடணும். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழியின் இது உரைத்தல், திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுறை இருத்தல், போமெனின் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அந்த சொல்லும் பொருளை பாரு, அருகுறை அப்படின்னா அருகில், முகமன்னானது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு அழகாட்டு சொல்கிறாங்க. இந்த பாடலின் பொருளை ஒரு தடவை மேம் வந்து வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் விரல் வச்சு பாருங்கள். புத்தகம் பக்கம் வந்து 55. விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்துரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகம் மலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடை பெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல்,
அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழியனுப்புதல் ஆகிய ஒன்பதும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். இதை தான் நம்ம வந்து தனந்தன நம்ம கடைபிடிக்க வேண்டும். அழகான ஒரு வாக்கியங்கள், சரியாம இதை நல்லா நீங்கள் படிச்சிடணும். ஓகேயா? இலக்கண குறிப்பு பார்க்கலாமா? நன்மொழி, முதல்ல நன்மொழி அதை பிரிக்கும்போது நன்மை கூட்டல் மொழி, இதை பண்புத்தொகை என்று கூறுகிறார்கள். பண்புத்தொகை என்றால் என்ன? முதல்ல அது வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது நிறம், வடிவம், சுவை, அளவு, பண்பு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். நிறம் வரலாம், வடிவம் வரலாம், சுவை வரலாம், அளவு வரலாம், பண்பு. இதில் நன்மொழியில் வந்து பண்பு வந்திருக்குது. அதை உணர்த்தக்கூடிய அந்த பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல் என்னது மொழி, அதற்கு இடையில் வந்து மை என்ற பண்பு விதி வருது, ஆகிய ஆன என பண்பு உறுப்புகள் வருது. நன்மையாகிய மொழி, நன்மையான மொழி, அப்படி மறைந்து வருவது தான் என்னது? பண்புத்தொகை. அடுத்தது வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். இந்த வினை அடியோடு விகுதி என்ன சேருது? தல், அல். வியத்தல் தல், நோக்கல் அல், அந்த விகுதி வருது. எழுதுதல் வினையோடியோடு வருது, தல் உரைத்தல் தல், செப்பல் அல், இருத்தல் தல், வளங்கள் அல். அப்போ அந்த வினையடியோடு அந்த விகுதி சேரும்போது நமக்கு தொழிற்பெயர்கள் கிடைக்கின்றன. அதனுடைய பொருள் என்னது? தொழிற்பெயர்னா என்னது? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால். எண் என்றால் உரிமையா பன்மையா, இடம் வந்து என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பால்னா ஐவகை பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல், இதில் நமக்கு குறிப்பும் இல்லை வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் நமக்கு வந்திருக்குது, அதுதான் தொழிற்பெயர். புரியுதா? இதுதான் அதனுடைய கருத்து. தொழிற்பெயர்னா என்னது? அதுக்கடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம் படிக்கிறோம். முதல் பகுபதத்தினுடைய உறுப்புகள் என்னெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். சரியா? இப்போ முதல்ல வந்து உரைத்த அப்படின்னு வருது. உரை கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல் ஆ. இதில் உரை வந்து பகுதி. பகுதினா என்னது? பகுதி வந்து எப்பொழுதுமே ஒரு சொல்லின் வந்து முதலில் இருக்கும், முதலில் இருப்பது. அந்த பகுதி வந்து பொருளை உணர்த்தும். அந்த பகுதியை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது, அதை பிரித்தாலும் பொருள் விளங்காது. இதுதான் பகுதியினுடைய கருத்து. புரியுதா? உரை பகுதி. அதுக்கு அடுத்தது இத்து. இத்துனா சந்தி. சந்தி எதில் வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் சந்தி. அதுக்கு அடுத்தது இத்து வருது, அது வந்து இறந்த கால இடைநிலை. உரைத்த வேலை முடிந்து விட்டது, கழிந்த காலம். இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை எப்போ வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அது வந்து வினை சொல்லல காலத்தை காட்டும், ஆனால் பெயர் சொல்ல வந்து காலத்தை காட்டாது. வினை சொல்லல காலம் காட்டும், உரைத்த அது காலத்தை காட்டுகிறது. புரியுதா? இறந்த காலத்தை காட்டுகிறது. ஆ வந்து பெயரச்ச விகுதி. விகுதி எப்பவுமே எதில் வரும்? சொல்லின் இறுதியில் இருப்பது. இந்த விகுதி வந்து திணை, பால், எண், இடத்தை வந்து உணர்த்தும். திணைனானது உயர்திணை, அகிரிணைய. எண் ஒருமை பன்மை, இடத்தை வந்து உணர்த்தும். சில விகுதிகள் வந்து காலம் காட்டுவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வருக. நம்ம கட்டளைப்படி பகுதியை பிரிக்கணும். வா, வரு ப்ராக்கெட்டில் கூட்டல் கா. வா என்பது பகுதி. அது வந்து குறுகியது வந்து விகாரம். வரு என குறுகியது வந்து விகாரம்னு சொல்லுவாங்க. பகுதி சந்தி ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை தான், இந்த பகுதிக்கும் சந்திக்கும் இடையில அந்த ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். கா அப்படின்னு சொல்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதாவது கா, இய, இயர் இப்படிலாம் ஒரு சொல்லில் முடிஞ்சதுன்னா அந்த விகுதிகள் வந்து பெரும்பாலும் வினைமுற்று விகுதிகளாக தான் வரும். வாழ்க கா வந்திருக்கு, வாழிய இய வந்திருக்கு, வாழ்குட்டல் இய, வாழ்க வாழ்குட்டல் கா வருதா, வாழிய வாழ்குட்டல் இய, வாழியர் வாழ்குட்டல் இயர். இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு அழகாட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஜீவ விவேக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பக்கம் 55. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்.
ஒப்புடன் முகமலர்ந்தே, அதை உண்மையாட்டு முகமலர்ந்து நம்ம உபசரித்து பொய் சொல்லாமல் உண்மையே பேசி உப்பில்லாத கூளை இட்டாலும் அதை சாப்பிட்றது நமக்கு அமிர்தமாகும். அதாவது மனம் நிறைய அன்போடு நம்ம பரிமாற வேணும். விருந்தோம்பல் வந்து விருந்தோம்பலுடைய அடிப்படையே அன்பு தான். அந்த அன்பு முறைப்படி நம்ம விருந்தை கொடுக்கணும். புரியுதா? அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். ராமருக்கு வந்து சபரி கொடுத்த அந்த விருந்தோம்பல், எச்சில கொடுக்கும்போது கூட ராமருக்கு அந்த எச்சில் அவங்க பண்ணி நமக்கு தாராங்க அந்த சாப்பாடுன்னு அவருக்கு தோணலை. அந்த அம்மாவுடைய அன்பு, நம்ம மேலே வச்சுருக்க அன்பு தான் பெரியதுன்னு ராமர் நினச்சாராம். ராமாயணம் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி மனம் நிறைய அன்போடு உப்பில்லாத கூளை இட்டாலும் அது வந்து நமக்கு அமிர்தமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் முப்பழமோடு பால் அன்னம், பால் பாலால் செய்யப்பட்ட அந்த அன்னம் சாப்பாடை முப்பழமோடு, மாப்பழ வாழை ஆகிய மூன்று பழங்களோடு வைத்து கொண்டு முகத்தை கடுத்து கொண்டு வைத்து வந்து விட்டார்களே சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நமக்கு சாப்பாடு போட்டா, முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகும் தானே, இன்னும் நமக்கு பசி நிறைய வந்துடும். அது நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. அது மாதிரி கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மனம் நிறைய அன்போடு நாம் வந்து வந்த விருந்தினர்களை வந்து உபசரிக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அழகான கவிதை பேழைமா இந்த பாடல் கவிதையை வந்து நீங்கள் நல்லா படித்து விட வேண்டும். இந்த பாடல் மனப்பாட பகுதி நன்றாக படித்து விடுங்கள். இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.